வணக்கம். மார்ச் 22 வேர்ல்டு வாட்டர் டே உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்படுகிறது. உலகத்தில் இருக்க ஃப்ரெஷ் வாட்டர் சுத்தமான தண்ணீரை அதோட முக்கியத்துவத்தை மக்கள் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக ஒரு விழிப்புணர்வு நாளாக இந்த நாள் வேர்ல்டு வாட்டர் டேவாக கொண்டாடப்படுகிறது. பூமியில் வாழ்கின்ற எல்லா உயிரினங்கள், செடி, மரம், மிருகம், மனிதன் எல்லாருக்கும் தண்ணீர் மிக மிக ரொம்ப அவசியமானதாகும். தண்ணீரை வந்து திரவ தங்கம் என்று சொல்லலாம். இப்போ கிரவுண்ட் வாட்டர் டேபிள், நிலத்தடி நீர், இந்த வாட்டர் டேபிள் லெவல் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து கீழே தான் போயிட்டுருக்கு எல்லா ஊர்லேயும். இதனால் தண்ணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பஞ்சமாக இருக்குது. இந்த கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்து நம்ம தமிழ்நாடு மாநிலமும் ஒன்று. நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் வந்து இயற்கையை வந்து அழகாக பாதுகாத்துட்டு வந்தாங்க. அவங்க வந்து வீட்டை சுற்றி மரம், ரோடை சுற்றி மரம், அப்புறம் அவங்க வாழ்ந்துட்டுருக்க நிலத்தில் வந்து எல்லாம் மரம் வச்சாங்க. இதனால் வந்து மழை காலத்தில் வந்து அவங்க அந்த காலத்தில் வந்து சரியான தண்ணி வந்து அவங்களுக்கு கிடைச்சது. இந்த தண்ணியை வச்சு அவங்க வந்து விவசாயம் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து எந்த தண்ணி பற்றாக்குறையும் இல்லாமல் இருந்தது. அந்த தண்ணி தான் அவங்க வந்து குடிக்கிறதுக்கு இந்த கிணத்துநீர் தான் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த காலத்தில் இருக்க கிராமத்தில் சுற்றி ஏரி, குளம், குட்டை, கண்மாய் இதெல்லாம் இருந்தது. இதை வந்து நல்லா பாதுகாத்துட்டு வந்தாங்க. இப்போ வானத்துலேருந்து மழை பெஞ்சிச்சுன்னா அந்த தண்ணி வந்து எப்படி ஏரியில் போய் ஸ்டோர் பண்ணுறது, எந்த குடத்தில் எந்த குட்டை எப்படி போகணும்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வழி கரெக்டாக பண்ணிவிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து தண்ணிக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ இருக்க காலத்தில் வந்து மரம் வந்து வெட்டப்படுறாங்க. இப்போ வந்து ரெண்டு மரம் வெட்டுறாங்கன்னா ஒரு மரம் தான் நடுறாங்க. அந்த ஒரு மரம் நட்டாலும் அதுக்கு சரியாக தண்ணி ஊற்றுறது யாருமே கிடையாது. இப்போ மக்கள் தொகை வந்து இப்போ இருக்க ரொம்ப வந்து அதிகரிச்சுட்டு போயிட்டுருக்கு. இதனால் ஏரி குளங்களெல்லாம் அதோட அழிச்சிட்டு அங்கே வந்து இப்போ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வீடு கட்டுறதுனால கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த கிளைமேட் சுற்றுச்சூழல் என்விரான்மெண்டல் சேஞ்ச் ஆனதுனால மழைக்கு வந்து இப்போது நம்ம எந்த நேரத்தில் மழை பெய்யணும், இல்லை இந்த மாதம் பெய்யணுமா, இல்லை அதுக்கே அதோடய டைம் டேபிளாக மாறி போச்சு. அதனால் வந்து இப்போ சரியான மழை வந்து யாருக்குமே இப்போ வந்து கிடைக்கிறதில்ல. அப்படி கிடைச்சாலும் அந்த தண்ணியை வந்து எப்படி ஸ்டோரேஜ் பண்ணணும், எங்கே வந்து பாதுகாக்கணும், அதுக்கு ஒரு இடமும் கிடையாது. நீர்நிலைகளை வந்து பாதுகாப்புக்கிறதும் கிடையாது. யாருமே இதை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 40,000 அதிகமான குளங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அதில் பாதி குளங்கள் கூட எங்கேயுமே கிடையாது. 1,000 அதிகமான ஏரி இருந்தது. இப்போ அந்த ஏரி எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியல. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு என்ற ஊர் வந்து அதோட செங்கல்பட்டு ஃபேமஸ் வந்து ஏரி தான். செங்கல்பட்டு தான் ரொம்ப அதிகமான ஏரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து எத்தனை ஏரி இருக்குன்னு சொல்கிறது யாருக்குமே ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது. நம்ம தமிழர்கள் வந்து ஆடி மாதம் வந்தாவே ஆடி பெருக்கு விழா கொண்டதுக்காக எல்லாருமே காவேரிக்கு போவாங்க. காவேரியில் போயிட்டு ஒரு புனித நீராடிட்டு அந்த காவேரி தண்ணியை வந்து வர வைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து யாருமே காவேரிக்கு போகிறதில்ல. ஏன்னா காவேரியில் தண்ணியே இல்லை. அவங்க வீட்டில் இருக்க ஒரு டேப்பில் வர தண்ணியில் வந்து அடியில் ஒரு சொம்பு வச்சுட்டு அந்த சொம்பில் ஃபில் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து தான் இப்போ நீராடிட்டு வர்றாங்க. இப்போ நாம் இருக்க மக்கள் அவங்க வந்து இப்போ இருக்க மக்கள் வந்து ஏரி, குளம், அதோட ரோடு எல்லாமே ஃபுல்லாக சுத்தமாக அழிச்சிட்டாங்க. அதனால் வந்து இப்போ வந்து பருவமழை, ரெகுலராக வரப்போகிற மழை வந்து இப்போ வந்து யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. இதனால் வந்து அந்த குளம், ஆறு, அதோட வந்து யாருமே பாதுகாக்கிறது இல்லை. மக்கள் இன்றைக்கி வந்து பணம் பணம் தான் சொல்லிட்டு தான் வந்து அலையிறவங்களோ இல்லையோ. ஒரு காலத்தில் வந்து பணம் இருக்கும் எல்லாருக்கிட்டேயும், ஆனால் வந்து தண்ணீர் வந்து இருக்காது ஒரு நாளைக்கு. மனிதர்கள் உணவு சாப்பாடு இல்லாமல் ஒரு சில நாள் வாழலாம். ஆனால் வந்து தண்ணீர் இல்லாமல் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் கூட நம்மளால் வாழ முடியாது. நம்ம முன்னோர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குடித்த தண்ணீர் எல்லாமே வந்து கிணறு தண்ணீர் தான். ஆனால் இன்றைக்கி நாம் வந்து கார்ப்பரேட் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற ஒரு பாட்டில் வாட்டர் தான் இன்றைக்கி நம்ம காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். அந்த கார்ப்பரேட் கம்பெனி இன்றைக்கி 0.5 லிட்டர், 0.5 லிட்டர், 1 லிட்டர், 2 லிட்டர், 5 லிட்டர், 25 லிட்டர்னு சொல்லி இந்த மாதிரி வந்து கேனில் பேக் பண்ணி இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தண்ணியை தான் நம்ம வாங்கி இப்போ நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். அதில் வந்து எவ்வளோ நன்மை இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ வந்து தண்ணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப தட்டுப்பாடு, யாருக்கும் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. நம்ம முன்னோர்கள் எல்லாம் அவங்க வந்து ஒரு ஊர்லேருந்து மற்றொரு ஊருக்கு போனாங்கன்னா
தண்ணி பாட்டில்ஸ் எல்லாம் யாரும் கொண்டு போக மாட்டாங்க. அவங்க எந்தெந்த ஊருக்கு போறாங்களோ அந்தந்த இடத்துலலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு தண்ணி கிடைச்சிது. ஆனால் இப்போ நாம் இருக்கோம், நாம் ஒரு ஊர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போகணும்னாவே ஒரு வாட்டர் பாட்டில் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அப்படி இல்லைனாலும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி ரப்பிட்டு போகிற சூழ்நிலை நமக்கு இப்போ வந்திருக்கு. இதுக்கெல்லாம் வந்து என்ன மெயின் ரீசன்னா மக்கள் தான். கிளைமேட் சேஞ்சஸ், என்விரான்மெண்டல், சுற்றுச்சூழலை வந்து யாரும் பாதுகாக்கிறதில்ல. இயற்கை வந்து அழிச்சாங்க, அதனால் இப்போ மழை வந்து யாருக்குமே கிடைக்கிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து, மிருகங்களும் சரி மனிதனும் சரி, ஃபியூச்சர் வந்து என்ன பண்ண போகிறாங்க தண்ணிக்கு? இந்த கார்பரேட் கம்பெனி வந்து எத்தனை வருஷம்தான் தரப்போகுது இந்த தண்ணியை? இது ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது. காடுகளில் வாழ்கின்ற எல்லா மிருகமும் தண்ணீருக்காக கோடை காலத்தில் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு தேடி போகிறதா இருக்குது. அப்படி அங்கே தேடி போனாலும் அந்த தண்ணீர் வந்து, போதுமான தண்ணீர் வந்து மிருகத்துக்கு வந்து கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து இந்த தண்ணீர் எல்லாமே சில மிருகத்தோட இனம் வந்து அழிஞ்சு போகிறதுக்காக ரொம்ப ரொம்ப வாய்ப்புகளாக இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் தான் மக்கள் தொகை அதிகமாக இருந்தது. இப்போ கிராமத்தில் மக்கள் தொகை கம்மியாயிடுச்சு, அந்த மக்கள் எல்லாமே இப்போ சிட்டியை நோக்கி வந்துட்டாங்க. ஏன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா காசு வேலை இதுக்காக வந்துட்டாங்க. இப்போ வந்து கிராமத்தில் வந்து யாருமே அந்த கிராமத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதில்லை. ஒரு கிராமம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ரோடு இருக்கும், பக்கத்தில் ஒரு குளம் ஏரி இருக்கும், ஒரு கிணறு இருக்கும். இப்போ எல்லாம் யார் எதுவும் மெயின்டைன் பண்ணுறதில்ல. இருக்க கிணத்தை வந்து மண்ணை போட்டு ஃபில் பண்ணியோ, இல்லை ஏரியில் இருக்க அந்த காஞ்சி போன ஏரியா வந்து அவர் தண்ணி இல்லாமல் அந்த மண் போட்டு ஃபில் பண்ணி எல்லாமே இப்போ வந்து வீடு கட்டுறதா பிளான் பண்ணுறாங்க. இதனால் இப்போ வந்து கிராமத்தில் இருக்க பழைய காலத்து ஏரி குளம் எங்கே இருக்குது, எங்கே போய் புதைஞ்சிருக்குன்னு யாருக்குமே இப்போ வந்து தெரியாமல் இருக்குது. இப்போ இருக்க மக்கள் வந்து பணம், வேலை, பொருள் இதனால் இதுக்காக வந்து எவ்வளோ கவனம் செலுத்துகிறாங்களோ அதே கவனம் வந்து அவங்க பூமிக்கு வந்து செலுத்தணும். இல்லைனா வந்து அவங்க வாழ்க்கையில் சம்பாதிக்கிற பணத்திலிருந்து 10% வந்து தண்ணீருக்காக செலவுபடுற ஒரு நாள் வந்து சூழ்நிலை வரும். நம்ம காவேரி வந்து அங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது பாலர் ஆறு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அதிகமான ஆறுகள் வந்து எல்லாமே பாலானது. இப்போ அந்த ஆறுலாம் எந்த புதருக்குள்ள போய் மறைஞ்சிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட ஆறு இருக்கு. அந்த ஆற்றுல வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு, இத்தனை அடிக்கு மேலே வந்து மணல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அந்த லெவலையும் தாண்டி அதுக்கு மேலே 2 மடங்கு 3 மடங்கு சொல்லி மணலை வந்து கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. இதனால் வந்து அங்கே இருக்க வாட்டர் டேபிள் வந்து இருக்க ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து சூரியனோட வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்க சில நாடுகள், எத்தியோப்பியா, நைஜீரியா, ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த நாடு எல்லாமே வந்து தண்ணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பஞ்சமாக தான் இருக்குது. இங்கே வந்து சில நாள் வந்து 0 water day என்ன கடைப்பிடிக்கிறாங்க. இங்கே இருக்க மக்கள் வந்து அவங்க வந்து சில காடுகளை தேண்டி போகிறாங்க தண்ணி இருக்குமான்னு சொல்லிட்டு. அப்படி அங்கே போய் கிடைக்கிற தண்ணியை வந்து இது வந்து சுகாதாரமாக இருக்குமா இல்லையான்றது அது வந்து இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இங்கே இருக்க மக்களுக்காக. இதேமாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நம்ம நாட்டுக்கு வந்துடக்கூடாது. நாம் வந்து எப்படி பசி பசின்னு இருக்கோமோ அதே போல தான் தண்ணீர் தண்ணீர்ன்ட்டு ஒரு நாளைக்கு நமக்கு இந்த சிச்சுவேஷன் வரப்போகுது. இந்த சிச்சுவேஷன்ஸ்க்காக நாம் என்ன பண்ணணும்னா, நமக்கு வரக்கூடாதுன்னா நாம் வந்து இயற்கையை வந்து பாதுகாக்கணும். நாம் பாதுகாத்தால் தான் நமக்கு பேண்டே வர சந்தேகங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1993 வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாட்டர் டேவை வந்து செலிப்ரேஷன் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து 2019 இந்த நிலவரப்படி இது வந்து 21st வேர்ல்டு வாட்டர் டேவாக கொண்டாடுறாங்க. அனைவருக்கு தண்ணீர் தேவை. 2015 ஐநாவில் நடந்த மீட்டிங்கில் வந்து 2030 உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் வறுமை போக்கி, பசி போக்கி, நோய் இல்லாமல் குடிக்க சுத்தமான தண்ணீர், துணி துவைப்பதற்கு, சமையல் செய்வதற்கு எல்லாம் எந்த ஒரு குறை இல்லாமல் எல்லா உலகத்தில் இருக்க மக்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தண்ணீர் எல்லாருக்கும் தேவை. ஊனமுற்றோருக்கு, வயதானவருக்கு, ரொம்ப ஏழ்மையான மக்களுக்கு நல்ல மாற்றம் கொண்டு வந்து மக்களுக்கு வந்து தண்ணீர் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யூனிவர்சல் கோல் வந்து 6.1 and 6.2 சொல்லியிருக்காங்க. வாட்டர்மேன் ஆஃப் இந்தியா டாக்டர் ராஜேந்திர சிங் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத்தில் வந்து 2.1 billion மக்கள் வந்து நல்ல தண்ணி இல்லாமல் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க குடிக்கிற தண்ணியும் சரி, அவங்க யூஸ் பண்ணுற தண்ணியும் சரி, அது வந்து நல்ல தண்ணியில்னு சொல்லியிருக்காரு.
தண்ணிக்காக ரொம்ப நெருக்கடியாக பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள், குழந்தைகள், பழங்குடி மக்கள், திட்டமிடப்பட்ட ஜாதிகள், அகதிகள், இவங்கள்லாம் வந்து ஒரு குழுவாக இருக்கின்றார்கள். நல்ல தண்ணி இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து ஒரு பாகுபாடாக இருக்குது. இந்திய மக்கள் வந்து நீர் பற்றாக்குறைய நித்தி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டியூட் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இதில் வந்து 60 கோடி இந்தியன்ஸ் வந்து தண்ணி இல்லாமல் இந்த பஞ்சத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. 2030க்குள்ளார இந்த பஞ்சத்தை போக்கி எல்லாருக்குமே 2 மடங்கு நீர் கிடைக்கும்படி ஒரு கணிக்கப்பட்டிருக்காங்க நித்தி ஆயோக். இந்த 2 லட்சம் மக்கள் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து மரணம் அடைஞ்சிட்டு வர்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து சுத்தமான நீர் வந்து கிடைக்கிறது இல்லை. 75% ஆஃப் குடிநீர் வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு மக்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. கிராமப்புறம் இருக்க மக்களுக்கு வந்து 84% தண்ணீர் வந்து சுத்தமாக கிடைக்கிறது இல்லை. பெண்கள் வந்து ஒரு வருஷத்தில் 150 மில்லியன் டேஸ் வந்து அவங்க வந்து தண்ணீருக்காக செலவு பண்ணுறாங்க. இந்த நேரத்தை கணக்கிடும் போது ஒரு நாட்டுக்கு வந்து 10 பில்லியன் ஆஃப் இன்கமுக்கு சமமாக இருக்குது. உலகத்தில் வந்து 10 கோடி மக்கள் அதிகமான மக்கள் வந்து ஃப்ளோரைடு கண்டென்ட் இருக்க தண்ணியை வந்து குடிச்சிட்டு வர்றாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து பல்லில் சுத்தப்பல் வர்றது, பல்லில் கரைப்படுறது, பல்லில் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் போகிறது, நெக்ஸ்ட் உடம்புல இருக்க எலும்புகள், முட்டியோட ஜாயின்ட்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆக ரொம்ப வாய்ப்பு இருக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹூ அதோட ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்கன்னா 0.7 மில்லிகிராம் தான் அலோவபிள் இருக்குது ஃப்ளோரைடு தண்ணியில். ஆனால் இப்போ சில தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 எல்லாம் இருக்குது. அது வந்து உயிருக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஃப்ளோரைட். இப்போ ஏரி குளங்களில் வாழ்கின்ற மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா 4 ppm பார்ட்ஸ் பர் மில்லிகிராம் அது வந்து அவ்வளோதான் லிமிட்டு மீன்களுக்கெல்லாம். அதுக்கு மேலே போச்சுன்னா ஏரியில் இருக்க மீனோ இல்லை குளத்தில் இருக்க மீனோ இல்லை கடலில் இருக்க மீன் எல்லாமே இறந்துடும். வாட்டர் மேனேஜ்மெண்ட், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் வாட்டர் வந்து மாசுபட்டிருக்கு உலகத்தில் இருக்க தண்ணி. மீதி இருக்க 30% தண்ணி மட்டும்தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 120வது ரேங்க் இருக்குது. 122 கண்ட்ரீஸ்லேருந்து ஒரு லிஸ்ட் எடுக்கப்பட்டது. அதில் வந்து 120வது ரேங்கில் இருக்குது நம்ம இந்தியா. இது வந்து வாட்டர் குவாலிட்டி இண்டெக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதோட அறிக்கை. 80% ஆஃப் வேஸ்ட் வாட்டர் வந்து இருக்க உலகத்தில் வந்து அது வந்து எல்லாம் நோயை உண்டாக்குறதுல தான் இருக்குது. மலேரியா, டைஃபாய்டு, ஆல்கே, வைரஸ் ஜாண்டிஸ் இந்த மாதிரி சில வந்து தண்ணியில் ஸ்ப்ரெட் ஆகிற நோய்கள் எல்லாமே வந்து இந்த வேஸ்ட் வாட்டர் மூலியமாக தான் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சில சிட்டிலோ சரி சில கிராமத்துலேயோ வந்து சரியான ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்காது, சரியான வந்து செப்டிக் டேங்க்ஸ் இருக்காது. இந்த செப்டிக் டேங்க்ஸில் வர லீக்கேஜ் வாட்டர்ஸ் எல்லாமே வந்து கிரவுண்ட் வாட்டர் டேபிளில் போயிட்டு எஃபெக்ட் ஆச்சுன்னா அதுவும் சரி அந்த தண்ணீரும் மற்ற இப்போது ஏரி குளங்களில் வந்து மிக்ஸ் பண்ணுற இந்த வேஸ்ட் வாட்டர்னாலையும் மக்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வருது. இப்போது நம்ம தண்ணீருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. இந்த தண்ணீரை வந்து எப்படியெல்லாம் சேமிக்கலாம், எப்படியெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போகலாம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நாம் சமைக்கும்போது காய்கறிகள் வந்து நம்ம தண்ணி போட்டு ஃபஸ்ட்டு நம்ம கழுவோம். அந்த கழுவுற தண்ணி வந்து கீழே நம்ம ட்ரைனேஜுக்கு தான் போவோம். அப்படி போகாமல் நம்ம வீட்டில் வச்சிருக்க சின்ன சின்ன செடிகள் அப்புறம் நம்ம வீட்டில் கார்டன்ஸ்க்கு அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆர்ஓ ஃபில்டர்ஸ். நம்ம வீடு, ஆஃபீஸ், இப்போ ஆர்ஓ ஃபில்டர்ஸ் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒரு ஆர்ஓ ஃபில்டர்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற அந்த ஆர்ஓ ஃபில்டர்ஸ் வந்து நம்ம குடிக்கிற தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டருக்காக அதுலேருந்து ஒரு பைப் ஒன்று இருக்குது. அந்த பைப்பை நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கிற சிங்கில் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டுருப்போம் ட்ரைனேஜ் போகிறதுக்கு. அப்படி போகாமல் அந்த பைப்பில் வர தண்ணியை வந்து எடுத்து ஒரு பக்கெட்லேயோ ஒரு குடத்துலையோ நிரப்பி அதை வந்து நம்ம ரூஃப் வீடு வந்து நம்ம மாப்பிங் பண்ணும் போது துடைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர், இந்த மழை காலத்தில் வர மழைநீர் வந்து நம்ம வீட்டோட ரூஃப் ஸ்லாப்ல இருந்து எல்லாமே வந்து கீழே ஒரு பைப் வழியாக வந்து ட்ரைனேஜில் தான் போகும். ஆனால் அப்படி போகிற தண்ணியை வந்து அதே பைப்பில் வந்து நம்ம ஒரு சின்ன தொட்டி வந்து மழைநீர் சேகப்பேன்னு சொல்லி அந்த மழைநீர் சேர்ப்பு நம்ம தொட்டியை நம்ம தண்ணியில் சேக வச்சா நம்ம வந்து அது வந்து லைட்டாக ஃபில்ட்ரேஷன் கொஞ்சம் செடிமேஷன் டேஷன் ஆன பிறகு நாம் வந்து ஏதாச்சும் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்காச்சும் ஒரு ஃபயர் ஃபைட்டிங் நடந்துச்சுன்னா அதுக்காகவே அந்த தண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து
கிளாத்தஸ் நம்ம நம்ம துணி துவைக்கிற துணி இருக்கு. அந்த துணி வந்து இப்போ வாஷிங் மிஷின் தான் நம்ம துவைக்கும். அந்த வாஷிங் மிஷினில் எத்தனை துணி போட முடியுதோ அத்தனை துணி போட்டு நம்ம ஒரு டைம் துவைச்சிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப இதாகிட்ருக்கும். இப்போ வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு வந்து 35 லிட்டர்ஸ் தண்ணி வந்து குளிக்கிறாங்க. அதை வந்து 12 லிருந்து 18 தண்ணி வரையும் நம்ம குளிச்சோம்னா லிட்டர்ஸ் குளித்தா ஒரு பக்கெட் தண்ணி குளித்தா மற்ற தண்ணி வந்து நம்ம சேமிச்சுக்கலாம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷவர் இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டா இதனால் வந்து 80% ஆஃப் தண்ணி வந்து நம்ம சேமிக்கலாம். இந்த சின்ன சின்ன ட்ராப் ட்ராப்பாக வர வாட்டர் சிறுதுள்ளி பெருவாளான்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன ஒரு ஒரு சொட்டும் நம்ம தண்ணி சேக வைக்கிறது நமக்கு வந்து பெருசாக தெரியும். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பைப்ஸ் எல்லாம் வந்து லீக்கேஜ் ஆகிருக்கும். சில சமயம் வந்து டேப் வந்து எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே விட்டுருவாங்க, க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டேப்பில் வர சொட்டு சொட்டு தண்ணியும் இந்த பைப்பை ஜாயிண்ட்ல இருக்க சொட்டு சொட்டு தண்ணியும் எல்லா வீட்டில் இருக்க இல்லை வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். இதெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா பைப்ஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து பைப் உடஞ்சி போயிருந்தாலும் ஒரு ரொம்ப நாள் ஆனாலும் யாரும் அதை வந்து திரும்ப ரீரிப்பேர் பண்ணி புது பைப் போட மாட்டாங்க. இதனாலேயும் வந்து தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப லாசஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தண்ணி பைப்பில் உடஞ்சி வந்து நம்ம பூமியில் நம்ம நிலத்தில் வந்து பாயும் போது அங்கே இருக்க சில கிருமிகள்லாம் வந்து அந்த தண்ணியில் பட்டுச்சுன்னா அந்த தண்ணி வந்து வீட்டுக்கு சப்ளை ஆகும் போது நாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த நோய் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் டேபிள். இப்போ வந்து நம்ம எல்லாருமே சொந்த வீடு இருந்தாவே ஒரு சொந்த போர் போட்டதான் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த போர் பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்துலலாம் சில அடி போட்டவே தண்ணி கிடைச்சிது. மோடியெல்லாம் யாரும் போரே போட மாட்டாங்க, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தண்ணி கிடைச்சிது. அந்த மாதிரி இருந்தது நம்மளோட கிளைமேட், நம்மளோட சுற்றுச்சூழல். ஆனால் இப்போ வந்து போர் போடணும்னு ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்குது. அந்த போர் வந்து எவ்வளோ அடி போட்டாலும் இப்போ தண்ணி ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கோடை காலத்தில். அப்படி கிடைச்சாலும் அந்த தண்ணி வந்து மாசுபட்டிருக்கு, நாம் வந்து அதை குடிக்க முடிய மாட்டேங்குது. கேட்டால் எல்லாருமே என்னோட போரில் இருக்க தண்ணி உப்பாக இருக்குது உப்பாக இருக்குன்றாங்க. நம்ம ஒரு முன்னாடி வந்து 100 அடி போனாங்க, இப்போ வந்து 1000 அடி போனாங்க, இன்னும் நம்மளோட பிற்காலத்தில் வந்து 8000 அடி போகிறாங்கன்ற அது ஒரு பெரிய கேள்விக்குரியதாக இருக்குது. இதனால் வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க முடிஞ்சவளுக்கு நம்ம ஏரி குளம் எல்லாமே வந்து அதுக்கு எப்படி இருக்கோ அதை அப்படியே விட்டு அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த ஃப்ளோரைடு கண்டென்ட்னால தண்ணியில் இருக்கிறதுனால இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சொத்துப்பல் கொண்டு வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போன்ஸ் எல்லாம் வீக்னஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து நீங்களும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் தண்ணியோட அருமை என்னன்னு சொல்லி. ஏன்னா இது வந்து ஒரு தண்ணின்றது ரொம்ப ரொம்ப ஒரு